சீரியஸா அந்த டேங்க் செய்றாங்களா ஈவன் நிறைய தமிழ் படத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட்டட் டேங்கே உடஞ்சி வந்தாலும் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் நம்ம ஓகே அது பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் வரும் இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வித் இந்த ஃபோம் டாப் கூட எவ்வளோண்ணா வருது இது வந்து 5.5 ஓகே இது 8 mm ஓகே இதுதான் அந்த திக்னஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் நீங்களே கூட பார்த்துக்கு சூஸ் பண்ணி எடுத்து வச்சா கூட கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவீங்களா லைஃபே இதில் தான் தெரியாச்சு ஓகே அண்ணன் லைஃபே இதில் தான் ஓட்டியிருக்காரு ஆக்சுவலி கொளத்தூரில் வந்துட்டு இது ஃபேமஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா ஆமாம் அண்ணா படத்துக்குலாம் செஞ்சுருக்கீங்க ஜனம் கோட்டர் உங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்புறம் இனிய உதயம் இனிய ஒரு விஜயகாந்த் படம் அதான் லாஸ்ட் ஃபைட் நடக்கும் பாம்பு போட்டு அந்த எல்லாம் அதெல்லாம் செஞ்சு நம்ம டேங்க் செஞ்சு கொடுத்ததுதான் நம்ம ஓகே அப்புறமா சத்யராஜன் மாதிரிலாம் கிளைமேக்ஸ் சீனுக்கு நிறைய அந்த டேங்க் உடையிறது ஃபிஷ் பறக்கிறது நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரா 8 mm ஓகே 8 mm கிளாஸ் விட மீன் வாங்க வரீங்க உங்களுக்கு டேங்க் வேணும்னா 2 hours அப்படியே வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாரு செய்வோம் ஓகே இத்தனை வருஷமா ஃபிஷ் டேங்க் தான் செய்றீங்க ஆமா லைஃபே இதில தான் தள்ளியாச்சு ஓகே அண்ணன் லைஃபே இதில தான் ஓட்டி இருக்காரு ஆக்சுவலி கொளத்தூர்ல வந்துட்டு இது ஃபேமஸா இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கல்லண்ணா ஆமா மோர் மார்க்கெட்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓகே மோர் மார்க்கெட்ல வேலை செஞ்சு அப்ப வந்து மோர் பழைய மோர் மார்க்கெட் எரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ வந்து இந்த பிச்சு கட்டியை தான் பிச்சு கட்டின்னு சொல்லுவாங்க அது ஊற்றுவோம் உருக்கி ஊற்றணும் சூடு பண்ணி ஓ டேங்க்லையா ஆமாம் ஊற்றிட்டு அலுமினியம் பீடிங் வச்சு அது செய்யணும் அதுக்கு அடுத்தது தான் இந்த சிலிக்கான் பேஸ்ட்டு சில இந்த பேஸ்ட் ஓட்ட ஆரம்பித்தா முதல்ல கன்னே கிடையாது நான் கட்ட வச்சு அழைத்து தான் வேலை செஞ்சு கற்றுக்கணும் ஸோ இப்போ வந்து கன்னில் வந்து செய்கிறாங்க ஸோ அப்போ அண்ணா என்ன டேங்க் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ வந்து இது 2:1 ஓகே ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட டேங்க் எவ்வளோ நான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட்டாக வந்து ஒரு 100 பீட்டா டேங்க்னா 100 rupees 100 rupees எத்தி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது 100 rupees இருக்கு அந்த கிளாஸ் 8 mm தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணாலும் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ அண்ணன் இப்போ வந்து டெலிவரிலாம் பண்ண முடியுமாண்ணா இது பண்ண முடியாது நேரில் வந்து வாங்கிக்கிறது தான் இது ஸோ அண்ணா இப்போ செய்கிறாங்க அப்படியே பாருங்க அம்மா நெக்ஸ்ட் கேட்போம் கயிறு கட்டுறது எதாவது நல்லா கிரிப் ஆகும் ஓ
கயிறு கட்டாத ஒட்டினா அந்த பேஸ்ட் வந்து இப்படி இதான் நிற்கும். கயிறு கட்டினா நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும். வேற ஒன்று அழுத்தி பிடிச்சி ஒட்டுற மாதிரி இதை கயிறு கட்டி அப்படியே வச்சுருக்காங்க. நீங்கள் அது மாதிரி தான் வச்சுருக்கீங்க? ஆமாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கயிறு கட்டினா தான் நல்லது, இல்லைன்னா தண்ணி ஊற்றும் போது ப்ரெஷரில் விரிஞ்சு லீக் ஆகும், கிளாஸ் ஓடையும். எவ்வளோ இருக்குது, சும்மா நம்மளே டேங்க் செய்யலான்னு செய்வாங்க சில பேர், என்னோடய வேலை காரியிலன்னு வாங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் காட்ட பண்ணோம். இந்த முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட்டட் டேங்கே உடஞ்சி வந்தாலும் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் நம்ம. இம்போர்ட்டட் டேங்க் கூட செய்யணும். ஆமாம், இல்லை இம்போர்ட்டட்னா அது வந்து பெண்டு உடஞ்சிச்சுன்னா ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த பேக்கு இந்த மாதிரி பாட்டம் உடஞ்சா ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது செஞ்சு வச்சுருக்காங்க, கொஞ்சம் காஞ்சிச்சு. அதே மாதிரி இது காஞ்சோடனே இன்னொன்று ஒரு கோட்டிங் வந்துட்டு இவங்க கம் கொடுப்பாங்களா, நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம்? ஏன்னா டேங்க் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது, அந்த என்னென்ன ப்ரைஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் அண்ணா இதை விட சின்னது வேணா இப்போ பீட்டாக்கெலாம் கிடைக்குமா? பீட்டாக்னா இதை தான் இருக்குது, இப்படி தான் செஞ்சு. ஓகே, இது சின்னதை மட்டும் வேணும்னா என்ன? இப்போ இல்லாது. ஓகே, இப்போ இல்லை. பட் ஆனால் அது எவ்வளோ நான் வரும்? 20 ரூபா வந்துச்சுன்னா சரி சரி 60 ரூபா கிட்ட. ஓகே, அது பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா வித் இந்த ஃபோம் டாப் கூட எவ்வளோ நான் வருது? 200. ஓகே, இதோட அப்படியே செட்டாக வேணும்னா ஒரு குழந்தைங்களா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா 200 தான் வருமா? அண்ட் அண்ணா அப்படி வச்சுருங்க. நிறைய படத்துக்கெல்லாம் செஞ்சேன்னு சொன்னீங்களே, என்னென்ன படத்துக்கெல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஜனம் கோட்டர் செஞ்சுருக்கேன், அப்புறம் இனிய ஊதியம், இனிய ஒரு விஜயகாந்த் படம், அதான் லாஸ்ட் ஃபைட் நடக்கும் பாம்பு போட்டு, அதெல்லாம் அதெல்லாம் செஞ்சு நம்ம டேங்க் செஞ்சு கொடுத்தது தான் நம்ம. ஓகே, அப்புறமா சத்யராஜன் மாதிரிலாம் கிளைமேக்ஸ் சீனுக்கு நிறைய அந்த டேங்க் உடையிறது, ஃபிஷ் பறக்கிறது நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரா? நானே இப்போ பேசும் போது தான் கேட்டேன். இதுக்கு அடுத்த சைஸ்னா? இது வந்து ஃபைட்டர், இதான் பீட்டா டேங்க். இது பீட்டா பார்ட்டிஷன் டேங்க் உங்களுக்கு இருக்குது, 3 பார்ட்டிஷனோட வச்சுருக்காங்க வித் டேங்க் டாப்போட. ஸோ இது என்ன எம்எம் கிளாஸ்னா? இதெல்லாம் வந்து 5 mm அவ்வளோதான் இருக்கும். ஓகே, 5 mm கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க வித் ஃபோமோட. பார்த்தீங்கன்னா இது 250 ரூபாவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய டேங்காக நம்ம பார்க்குறோம், சொல்லுங்கண்ணா. இல்லை இது இது வந்து 20 by 10 ஹைட்டு 10, அகலம் 10. இது வந்து மூடி இல்லாமல் 250, மூடியோட சேர்த்துனா 500 ஆகும். ஓகே, 500, அதுவும் அதே. ஆமாம், அதே சைஸ் தான். அடுத்தது இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 20 inches, ஹைட்டு 15, இது வந்து 10. ஓகே, இது வந்து டேங்க்கு மூடிலாம் வேணா 650 ஆகும். 650 டேங்க் அண்ட் மூடி, அதே இந்த ஸ்டாண்ட் எவ்வளோ? ஸ்டாண்டோட சேர்த்தா 1200 ஆகும். ஓகே, அதில் வந்து ஸ்டாண்டோட சேர்த்தா அது வந்து இது சைஸ் பார்த்தீங்கன்னா 1300 ஆகும். ஓகே, என்ன சைஸ்னா இது? ரெண்டுக்கு 1.5. ஓகே, 2.5 இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஃபோமோட சேர்த்து எல்லாமே ஸ்டாண்டு டேங்க் எல்லாம் சேர்த்து 1300. ஓகே, இது செட்டோட பார்த்தீங்கன்னா 1300 ஆகும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா செட்டோட உங்களுக்கு 1100 வருதா? எவ்வளோ அளவுனா? அதான் இது இதே சைஸ் தான், அது சேம், அது 20, 15, 10. ஓகே, 20, 15, 10 இந்த அளவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 1100. இதை இது எடுத்தீங்கன்னா இது இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm கிளாஸு. ஓகே, 8 mm கிளாஸ். இது வந்து 2700. ஓகே, 8 mm கிளாஸ் உங்களுக்கு 2700 வருது. மேலே பார்த்தீங்கன்னா உடன் டாப் கொடுத்துருக்காங்க, உடன் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எம்எம் கிளாஸ்? 8 mm. அளவுனா? அளவு 2.5x1.1. ஓகே, 2.5x1.1 இருக்குது. இது வெளியே பார்த்தா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் டாப் கூட இருக்குது. உடன் டாப் எவ்வளோ நான் வரும் தனியாக வாங்கினா? அது 300. ஓகே, உடன் டாப் என்ன உங்களுக்கு 300 வரும் லாஸ்ட்டு கூட? பெரிய சைஸ் வச்சிருக்காங்க, வுட் டாப், வுட் ஸ்டாண்ட் உடைய எல்லாம் சேர்த்து இது 3700. ஓகே, 3700. எவ்வளோ அடி நான் இருக்காங்க? இது 3 feet. ஓகே, 3 feet டேங்க். அண்ட் எம்எம்னா? எம்எம் 8 mm. ஓகே, 8 mm கிளாஸ் கூட உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஃபியூ மாடல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸ்னா? இது அது சைஸு அதை வெளியே எடுத்தீங்களா? அதான் 2x1.5. ஓகே, அதே தான் இது உட்டு டாப்.
ஓகே இது எவ்வளோ நான் வருது இது வந்து உங்களுக்கு 1200 ஆகும் 1200 இது என்ன சைஸ்னா 20x15x10 ஓகே 20x15x10 அந்த சைஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே நிறைய செஞ்சிட்ருக்காங்க ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சண்டேலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் சண்டேலாம் பார்த்திங்கன்னா நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம இப்போ சரி செஞ்சிட்ருக்காங்களேன்னு வந்திருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டேங்க்ஸு அந்த மாதிரிலாம் சாட்டர்டே சண்டே வந்தால் நிறைய டேங்க் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தா கூட செஞ்சுருவாங்க அண்ட் எம்எம்ன்றது இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கண்ணா இது வந்து 5.5 ஓகே இது 8mm ஓகே இதுதான் அந்த திக்னஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆமாம் அது தாண்டி 12mm இருக்கு இந்த எம்எம்ல செய்வோம் டேங்க் ஓகே இந்த கிளாஸ்லாம் சரி இங்கே வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12mm ஸோ கொஞ்சம் திக்காகவே உங்களுக்கு வந்து வரும் இல்லை அவங்க கஸ்டமர் கேட்குற உடைய எம்எம் போட்டு செஞ்சு ஓகேண்ணா அது கூட பார்த்து அப்படி இப்படி வாங்கிக்கலாம் நீங்க அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் நீங்களே கூட பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சா கூட கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவீங்களா சரி ஒரு 2 hours ஓகே ஸோ இப்போ இன்கேஸ் இங்கே வரீங்க மீன் வாங்க வரீங்க உங்களுக்கு டேங்க் வேணும்னா 2 hours அப்படியே வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாரு ஓகே கண்டிப்பாக 2 hoursில் கொடுப்போம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு 4 hours வீட்டில் வச்சுருந்து தான் தண்ணி ஊற்றணும் உடனே ஊற்றக்கூடாது பெசரில் விரியும் ஆஹா அதெல்லாம் சொன்னீங்களே தெரியல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு உங்கள் சைஸ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அவங்க கஸ்டமர் நிறைய வராங்க நம்ம இதோட வீடியோ ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நிறைய இதுக்கு கேட்டோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஃபிலிம் அதுக்கெலாம் கூட பண்ணியிருக்காங்களாம் அண்ட் டேங்கோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 அதுக்கப்புறம் ஈவன் உங்களுக்கு வேணும்னா பீட்டா டேங்க்ஸ் இருக்குமா பட் ஆனால் இப்போ இல்லை 60 rupees டேங்க்கு ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எம்எம் டிஃப்ரென்ஸ் கேட்டோம் அண்ட் பெரிய பெரிய டேங்க் வரைக்கும் இங்கே செஞ்சு தராங்களா இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 hoursில் வந்து டேங்க் செஞ்சு தருவாங்களா ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக இங்கே தான் வாங்கணும் டெலிவரி அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 60 years செய்கிறாங்க இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்க வேணா மறக்காமல் செக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ திருப்பி பார்க்குறான் பாய்ஸ் பண்ணுவோம்மா வரட்டா